நான் தமிழ்நாடு ஃபுல்லாக இல்லை, இந்தியா ஃபுல்லாக அமைச்சிட்ருக்கேன் சோனாலஜிக்கு. எல்லா சிக்குமே இந்தியா ஃபுல்லாகவே அமைச்சிட்ருக்கேன். நம்மக்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 15 வெரைட்டி இருக்குது. இல்லை மெயினாக இப்போ சோனாலி கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் இருக்குது. மேக்ஸிமம் நோய் வராது. நோய் நான் இந்த கோழியில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் இந்த கோழி வந்து நம்ம பயப்படாமல் வாங்கி வளர்த்தலாம். புதுசாக பண்ணுறவங்க கூட இந்த கோழி வாங்கி வளர்த்து லாபகரமாக கொண்டு போகலாம். மெடிசன் காமன் மெடிசன் யூஸ் பண்ணால் போதும். முட்டைன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 200-240 முட்டை வரைக்கும் தாராளமாக எடுக்கலாம். அதாவது அதுவும் வந்து நம்ம கம்பெனி ஃபீடு கொடுக்கணும். முட்டை தீவனம் கொடுத்தோம்னா நல்ல முட்டை எதிர்பார்க்கலாம். ஃப்ரீ ரேஞ்சில் விட்டோம்னா ஒரு 180-160 முட்டை இந்த ரேஞ்சில் முட்டை எடுக்கும். மீட்டையும் வந்து நல்லா சாப்பிட்றது நல்லா சாப்பிட்றது நல்லா இருக்குது. எக்கு பார்த்தீங்கன்னா சிறுவடை முட்டை மாதிரியே நம்ம நாட்டுக்கோழி முட்டை மாதிரியே இருக்கும். முட்டை கிட்டத்தட்ட 10 ரூபாலேருந்து 12 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டிங் ஆகுது. கறியும் பார்த்தீங்கன்னா 350 ரூபா சாலிடாக சேல் ஆகுது நம்ம சைடு. ஃபீமேலாக வேணால் ஃபீமேலு, மெயில் வேணால் மெயில், அது நம்ம அதுக்கேற்ற மாதிரி நான் பிரித்தும் கொடுப்பேன். இல்லை மிக்சிங்காக கேட்டாலும் மிக்சிங்காக கொடுப்பேன். அதுவும் பார்த்திங்கன்னா ட்ரெயின் இல்லாத ஏரியாவுக்கு மட்டும்தான் நாங்கள் வந்து பஸ்ஸில் அமுச்சு வரோம். மோஸ்ட்லி நான் கஸ்டமர்கிட்ட சொல்லிடுவேன், நீங்கள் ட்ரெயினில் எடுத்தீங்கன்னா ஃப்ரீ டெலிவரி தான் உங்களுக்கு, நீங்கள் எங்கள் நியர்பையில் எடுக்கிற வரைக்குமே ஃப்ரீயாக வந்துடும். உழவின்றி உணவில்லை நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்றைக்கி சேலத்தில் வந்து பார்த்திங்கன்னா விஜிபி பவுல்ட்ரி ஃபார்மில் இருக்கோம். ஒரு வெற்றிகரமான பண்ணைன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 15 ப்ரீடு வந்து இவங்க கோழி வந்து உற்பத்தி பண்ணி அதில் இருக்க சிக்ஸை வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக இந்த ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய சோனாலி கோழி வெளி மாநிலத்துலேருந்து அது வந்து நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து இப்போ ஒரு நல்ல சேல்ஸ் ரீதியாகவும் இருக்கட்டும் நல்ல மார்க்கெட்டிங்கில் இருக்குது. அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து சார்ட்டை கேட்டுதுங்களா. வணக்கம் சார். வணக்கம். உங்களை நம்ம நேயர்களுக்கு உழவின்றி உணவில்லை யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம். என் பேர் விஷ்ணுராஜ். நான் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டத்தில் இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா விஜிபி கோழி பண்ணை நான் வச்சு பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சோனாலி கோழி தாய்க்கோழி வச்சு பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 800 தாய்க்கோழி வச்சு இதிலிருந்து முட்டை எடுத்து ஹேச்சிங் பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லாக சிக்ஸாக சப்ளை பண்ணிகிட்ருக்கேன். சரிங்கண்ணா. இப்போ இந்த சோனாலி கோழி வந்து எங்கே ஃபஸ்ட்டு தோன்றுச்சு? இப்போ இந்த சோனாலி கோழி பார்த்தீங்கன்னா அதோடைய பூர்வீகம் வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்கால்லேருந்து உற்பத்தி ஆகி இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டோடைய இனமும் அதில் இருக்குது. இப்போ நம்ம சிறுவட கோழி, இது இல்லாமல் எகிப்தியன் பயோமிங்கிற கோழி, அப்புறம் லக்கான் கோழி, இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 வெரைட்டியை வந்து மிக்ஸ் பண்ணி உருவாக்கினது தான் இந்த சோனாலி வெரைட்டி. அது நம்ம இப்போ வந்து நம்ம வெஸ்ட் பெங்காலில் இது கொஞ்சம் பாப்புலர், நார்த்து சைடு இது வந்து கொஞ்சம் பாப்புலரைசனான நல்லா பாப்புலரான கோழி. இதெல்லாம் மூமெண்ட்டும் அங்கே கொஞ்சம் அதிகம், ரொம்ப அதிகம். அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல்லு நம்ம இங்கே எப்படி நம்ம சைடை வந்து அசுல் கிராஸு கிரிரா நம்ம பிராய்லர் கோழி மாதிரியும் அந்த பக்கம் வந்து சோனாலி கோழி மட்டும்தான் ஓடும். இப்போ நம்ம அங்கேருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏன் இந்த கோழி நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, நம்ம பக்கம் சிறுவட கோழியும் இந்த சோனாலி கோழியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் பார்க்க இருக்கும். நம்ம பக்கம் சிறுவட கோழி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை வந்து நம்ம கமர்ஷியலாக பண்ண முடியாது. வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு 80 முட்டை தான் சிறுவட கோழி முட்டையிடும். இப்போ இந்த 80 முட்டையை நம்ம ஹேச் பண்ணி சிக்காக எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 45-50 சிக்கை தான் நம்ம எடுக்க முடியும். மீதி சிக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அது முட்டை வந்து வீணாக கூழு முட்டையாக போயிடும். இந்த 85 சிக்ஸை வந்து நம்ம வந்து ஒரு கமர்ஷியலாக நம்ம கேட்குற, அதாவது ஒரு பெரிய லெவலில் கோழி பண்ணக்காரங்களுக்கு நம்ம சப்ளை பண்ண முடியாது. இதுவே இப்போ இந்த சோனாலி பார்த்திங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 200-250 முட்டை வரைக்கும் எடுக்கலாம். அதிக முட்டையிடும். அதனால் அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் கிட்டத்தட்ட அந்த சிறுவட கோழியும் சோனாலி கோழியும் பார்க்குறதுக்கு ஒரு 90-95% வந்து ஒரே மரியாதை இருக்கும் சிறுவட கோழிக்கும் சோனாலி கோழிக்கும். அதுக்காக நாங்கள் வந்து மெயினாக இந்த கோழியை சூஸ் பண்ணி இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் வந்து இந்த கோழி சப்ளை பண்ணிகிட்ருக்கிறோம். இப்போது எங்களோட இது பார்த்திங்கன்னா மெயினாக சிக்ஸாக தான் சப்ளை பண்ணிருக்கோம். 1 day chick 1 month chick கொடுத்துட்ருக்குறோம். இப்போ இந்த கோழி பண்ணையே வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க இல்லையா, இப்போ அதுக்காக தான் நிறைய பேர் இப்போ சோனாலிக்கு மாறுறாங்களா? ஏன்னா லாபம் அதிகமாக கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் 250 முட்டை இடுது இயர்லி அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை கோழி பண்ணை க்ளோஸ் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா அவங்க ஆரம்பத்தில் சூஸ் பண்ண அந்த வெரைட்டி வந்து ரொம்ப தப்பான ஒரு வெரைட்டியாக இருக்கும். அதாவது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அனுபவமே இருக்காது. புதுசாக பண்ணுவாங்க. புதுசாக பண்ணாங்கன்னா எந்த ஒரு அனுபவமும் இல்லாமல் ஒரு யூடியூப் சேனலை பார்த்து நம்மளும் கோழி வளர்த்தலாம் அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு வந்து என்ன மாதிரி தீவன மேலாண்மை தெரியாது. அதே மாதிரியே மெடிசனை பற்றி அவங்களுக்கு எந்த ஒரு டீட்டெயில்ஸும் தெரியாது. அது எங்கே மார்க்கெட்டிங் பண்ணுங்கிறதும் ஒன்றும் தெரியாது. எதுவுமே தெரிஞ்சிக்காமல் நம்ம கோழி வளர்த்துட்டா போதும், எப்படியோ ஒன்று அது யாராக வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரியே பார்த்திங்கன்னா இப்போ கறி நம்ம பண்ணை ரேட்டு வேறு, டீலர் ரேட்டு வேறு, கறிக்கடையில் கொடுக்குற ரேட்டு வேறு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே பண்ணையில் ஒரு ரேட்டு. பண்ணையில் இப்போ பார்த்திங்கன்னா பண்ணையில் 150 ரூபா போதுன்னா டீலர் வந்து அது 120-180 ரூபாய்க்கு சேல் பண்ணுவான். கறிக்கடையில் பார்த்திங்கன்னா அது 250-300 ரூபாய்க்கு விற்பாங்க.
ஆனால் பண்ண இப்போ புதுசாக போகிறவங்க நினச்சிக்கிறாங்கன்னா எடுத்ததுமே வந்து கறிக்கடையில் என்ன ரேட் விற்கிறாங்களோ அதுலேருந்து ஒரு 20 ரூபா 10 ரூபா கம்மி பண்ணி கொடுத்தா நம்ம கட்டியே எல்லாம் வாங்கிடுவாங்க. அந்த ஒரு எண்ணத்தில் என்ன பண்ணிங்கன்னா புதுசாக பண்ணுறாங்க அந்த மைண்ட் தாட்டில் 250 ரூபா 300 ரூபா கிலோ போகுது, நம்ம வந்து நம்மளும் கோழி பண்ண வச்சோம்னா ஒரு கணக்கு போட்டுக்குவாங்க, ஒரு 500 கோழி வளர்த்துனோம்னா இவ்வளோ ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிறத கணக்கு போட்டுவாங்க. ஆனால் மெயினாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மார்க்கெட்டிங் மரத்தை பற்றி தெரியாது, தீவனத்தும் தீவனம் கம்பெனி தீவனம் தான் போட்டு வளர்த்தனவங்க தெரியாது. இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா அரிசி போட்டால் வளர்ந்துடும், இது போட்டாலும் சாப்பிட்டா வளர்ந்துடும், வெயிட் வந்துடும் நினச்சி போட்டு வாங்கி வளர்த்துறாங்க. ஆனால் அந்த மாதிரி வளர்த்தும் போது கோழி வெயிட்டும் ஏறாது, கோழி வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இப்போ நான் கம்பெனி வீடு கொடுத்து நம்ம ஒரு 3.5 மாதம் 4 மாதத்தில் வெயிட்டு கொண்டுறோம் வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த மாதிரி நம்ம அரிசி கொடுத்து பண்ணும் போதோ இல்லை மக்காச்சோளம் கம்பு இந்த மாதிரி கிடைக்கிற ஃபீடை கொடுத்து பண்ணும்போது கண்டிப்பாக அந்த வெயிட்டு கொண்டுற முடியாது. அதனால் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக புதுசாக பண்ணுறவங்களுக்கு அது லாஸ் தான். ஆனால் அது பார்த்தீங்கன்னா முழு விவரமும் தெரிஞ்சுக்கிட்டு இறங்கி பண்ணால் தான் நம்ம ப்ராஃபிட்டாக அதை கொண்டு போக முடியும். தீவன மேலாண்மை தெரியணும், மெடிசன் பற்றி தெரியணும், கோழிக்கு ஏதோ நோய் வந்துச்சுன்னா என்ன மருந்து கொடுக்கணும், கோழி முதல்ல ஆக்டிவாக இருக்கா இல்லை ஏதாவது நல்லா ஆக்டிவில் இருக்கா இல்லை ஏதாவது ப்ராப்ளம் இருக்காங்கிறது கோழியில் நம்ம அது தெரியணும். போய் நம்ம கோழி பண்ணைக்குள்ளே நின்னாவே நம்ம போய் நின்ன உடனே கோழிலாம் நல்லா ஆக்டிவாக ஓடணும், அங்கே குறுகி நிற்கிறதுனா கண்டிப்பாக அங்கே வந்து கோழிக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். ரெண்டாவது பார்த்தோம்னா இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 100 கிலோ தீவனம் ரெகுலராக ஒரு கோழிங்களுக்கு வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், 100 கிலோ ரெகுலராக சாப்பிட்டுச்சுன்னா கோழி ஆக்டிவாக இருக்குன்னு அர்த்தம். அந்த 100 கிலோலேருந்து ஒரு நாளைக்கு ஒரு 20 கிலோ மிச்சம் தட்டில் நிற்குது அப்படின்னா அதாவது எப்பவும் போகிற தீவனம் தான், ஆனால் ஒரு 20 கிலோ 30 கிலோ தீவனம் சாப்பிடாமல் ஸ்டோர் ஆகி நிற்குதுன்னா கண்டிப்பாக அங்கே கோழிகளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்மளே பார்த்தீங்கன்னா உடம்பு நல்லா இருக்கும்போது நல்லா வயிறு நிறையா சாப்பிடுவோம், ஏதோ உடம்பு சரியில்லைன்னா பார்த்தோன்னா கண்டிப்பாக வந்து நம்ம சாப்பிட்ற அந்த குவான்டிட்டி எப்பயும் சாப்பிட்றத விட கம்மியாக தான் சாப்பிடுவோம். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த அதை வச்சு நம்ம கோழிக்கு வந்து ஏதோ பிரச்சனை இருக்குன்றது கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம டக்குன்னு முன்கூட்டியே நம்ம வந்து மறு மெடிசன் கொடுத்து நம்ம க்யூர் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் இறப்பு விகிதம் கம்மியாக இருக்கும், சீக்கிரமாக ரெடியாகும். நம்ம அந்த மாதிரி தெரிஞ்சு நமக்கு ஃபீடு நமக்கு சேவ் ஆகிட்டுருக்கு, நமக்கு ஃபீடு மிச்சமாகிட்டுருக்கு, நம்ம அசால்ட்டாக விட்டுட்டோம்னா கண்டிப்பாக இறப்பு விகிதம் அதுவும் அதிகமாகிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களால அது லாபகரமாக பண்ண முடியாத போயிடும். சோனாலி கோழியே வந்து ட்ரெண்டிங் ப்ளஸ் புதிய வகை, நிறைய பேர் வந்து வீடியோவும் போடுறாங்க, நிறைய பேருக்கு இப்போ தெரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ உங்களோட பண்ணையில் நீங்கள் வந்து வளர்த்துட்ருக்கீங்க, இப்போ இதை பற்றி உங்களோட கருத்தை வந்து சொல்லுங்கள். நீங்கள் இப்போ வளர்க்குறீங்க இல்லையா, இப்போ மக்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கு என்னென்னலாம் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்? சோனாலி கோழி பார்த்தீங்கன்னா மெயின் 2 பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம், கறிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், முட்டைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். முட்டைன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 200-240 முட்டை வரைக்கும் தாராளமாக எடுக்கலாம். அதாவது அந்தவும் வந்து நம்ம கம்பெனி ஃபீடு கொடுக்கணும், முட்டை தீவனம் கொடுத்தோம்னா நல்ல முட்டை எதிர்பார்க்கலாம். ஃப்ரீ ரேஞ்சில் விட்டோம்னா ஒரு 180-160 முட்டை இந்த ரேஞ்சில் முட்டை எடுக்கும். கறிக்குன்னு பார்த்தோம்னா ஒரு 3.5-4 மாதத்துக்கு கறிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கறிக்கு வளர்த்தும் போது கறிக்கு கொடுத்த தேவையான தீவனம் கொடுக்கணும், முட்டைக்கு கொடுக்கும்போது முட்டைக்காக வளர்த்தும் போது முட்டைக்கான தீவனம் வளர்த்தணும். இப்போ இது புதிய ரக கோழின்றதுனால இதுக்கு வந்து என்ன மாதிரியான தீவனம் மேலாண்மையெல்லாம் இருக்கும்? முட்டைக்காக வளர்த்தும் போது பார்த்திங்கன்னா டே ஒன் சிக்காக எடுத்து நாங்கள் அதில் அது பார்த்திங்கன்னா மொதல் ஒரு 15 நாளைக்கு வந்து அதே தான் பிராதர் ப்ரீ ஸ்டார்ட்ரு கொடுப்போம், அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி ஸ்டார்ட்ரு கொடுப்போம். ஸ்டார்ட்ரு பார்த்திங்கன்னா ஒரு 2-2.5 மாதம் கொடுப்போம். அதுக்கப்புறம் குராயர் கொடுப்போம், முட்டைக்கோழிக்கு கொடுக்குற குராயர் கொடுப்போம். முட்டைகிற ஸ்டேஜில் லேயர் மேட்ச் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். முட்டை 1 முட்டை 2 முட்டை இட ஆரம்பிச்சுன்னா அதுக்கு நாங்கள் லேயர் மேட்ச் கொடுப்போம். முட்டைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5-5.5 மாதத்தில் முட்டை இட ஆரம்பிச்சிடும். இந்த சோனாலி கோழி பார்த்திங்கன்னா 6 மாதத்துலலாம் பீக்குக்கு போயிடும், 6.5 மாதத்துலலாம் முட்டை வந்து அதோடைய அதிகபட்சம் முட்டைக்கு போயிடும். அதுலேருந்து கண்டினியூஸாக ஒரு 9-10 மாதம் வரைக்கும் முட்டை இட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்மளுடைய தெரியும் நமக்கு வந்து நம்ம கொடுக்குற முட்டைக்கும் முட்டை லெவல் குறைய ஆரம்பிச்சிடும். நம்ம கொடுக்குற தீவனத்துக்கும் முட்டை அதிலேருந்து கிடைக்கிற நம்ம முட்டைக்கும் வந்து நமக்கு லாபம் அதிலேருந்து கிடைக்குதா கிடைக்கலையான்னு பார்த்துட்டு அதை நம்ம அதோட வந்து நம்ம அந்த கோழியை வந்து கடைக்கு சேல் பண்ணிவிட்டு புது பேட்ச் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு நாங்கள் அதுலேருந்து ஒரு 4 மாதம் முன்னாடி புது பேட்ச் இறக்கிறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஒரு பேட்ச் முடியுதுன்னா ஒரு 10 மாதத்தில் முடியுதுன்னா நாங்கள் 6வது மாதத்துலேயே புது பேட்ச் ரெடி பண்ணிடுவோம். இது முட்டைக்கு வரும்போது அந்த பழைய பேட்ச் நாங்கள் சேல் பண்ணிடுவோம். சேல் பண்ணி அப்படியே ரொட்டேஷனாக அந்த பேட்ச் ரெடி பண்ணிட்டே வரும் வந்துட்டுருப்போம் நாங்கள். எங்களுக்கிட்ட கேட்டிங்கன்னா எப்பவுமே டே ஓல்டு சிக்கு வந்து டே ஓல்டு 1 டே 1 மந்த் வந்து கண்டினியூஸாக சிக்ஸு கிடைக்கிற மாதிரி இருக்கும். எங்கள் ஸ்டாக் வந்து இல்லாத மாதிரி நாங்கள் பண்ணிக்க வச்சுக்க மாட்டோம், கண்டினியூஸாக ஸ்டாக் இருக்கிற மாதிரி நாங்கள் ரெடி பண்ணிட்டு பேட்ச் எடுத்து அந்த பேட்ச் கண்டினியூஸாக மாற்றி போட்டுகிட்டே இருப்போம். எல்லா ப்ரீடுமே இப்படி தான், ஒரு ப்ரீடு வந்து ஓல்டு பிளாக் ஆகுதுன்னா ஓல்டு பிளாக்கு டேட்டு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். இந்த டைமில் வந்து அந்த ப்ரீடு முடியுது, இதோட அந்த ப்ரீடை கல் பண்ணிவிட்டு
அதே மாதிரி பின்னாடி வந்து நாங்கள் நியூ பேட்ச் எடுத்துகிட்டு வருவோம். ரெடி பண்ணிட்டு வந்து நியூ பேட்ச் முட்டைக்கு ரெடியான உடனே அந்த ஓல்டு பேக்கை வந்து நாங்கள் கல் பண்ணிடுவோம். அப்போ தான் நாங்கள் எங்களுக்கு வந்து அது ப்ராஃபிட்டாக கொண்டு போக முடியும். ஏன்னா அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா முட்டை நம்ம கொடுக்குற தீவனத்துக்கும் அதுலேருந்து கிடைக்கிற முட்டைக்கும் நமக்கு எதிர்பார்க்குற முட்டை கிடைக்காது. அப்போது நமக்கு லாபம் அதில் அதிகமாக கிடைக்காதனால அந்த கோழியை நம்ம கல் பண்ணிட்டு புது பேட்ச் எடுக்கும்போது இதில் நமக்கு மறுபடியும் நம்ம முட்டையுடைய கொள்முதல் அதிகமாக இருக்கும். அதுக்காக நாங்கள் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஒன் டைம் நாங்கள் முட்டை பேட்சை மாற்றிக்கிட்டே இருப்போம். எல்லா கோழியும் நாங்கள் புதுசாக மாற்றிக்கிட்டே இருப்போம். இப்போ இந்த சோனாலி கோழியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இப்போ நோயெல்லாம் தாங்குதானே? மேக்ஸிமம் நோய் வராது. நோய் நான் இந்த கோழியில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் இந்த கோழியை வந்து நம்ம பயப்படாமல் வாங்கி வளர்த்தலாம். புதுசாக பண்ணுறவங்க கூட இந்த கோழியை வாங்கி வளர்த்து லாபகரமாக கொண்டு போகலாம். மெடிசன் காமன் மெடிசன் யூஸ் பண்ணால் போதும். ஆனால் இப்போ சோனாலி சிக்ஸ்லாம் நீங்கள் ஆச்சரி பண்ணுறேன்னு சொன்னீங்க, இப்போ அந்த சிக்ஸ் எப்படி நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக அனுப்பிட்டுருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். நான் தமிழ்நாடு ஃபுல்லாக இல்லை, இந்தியா ஃபுல்லாக அமைச்சிட்ருக்கேன். சோனாலி சிக்கு எல்லா சிக்கியுமே இந்தியா ஃபுல்லாகவே அமைச்சிட்ருக்கேன். நம்மக்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 15 வெரைட்டி இருக்குது. இல்லை மெயினாக இப்போ சோனாலி கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் இருக்குது. சோனாலி பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து யார் ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணாலும் அமௌண்ட்டு போட்டு விட்டாங்கன்னா மினிமம் குவான்டிட்டியாக இருந்தால் ட்ரெயின் பஸ்ஸு ட்ரெயினு பஸ்ஸில் மோஸ்ட்லி நம்ம அமுச்சு விட்றது. அதுலேயும் ட்ரெயின் தான் 99% சேஃபாக வரும். ஏன்னா பஸ்ஸு கூட பார்த்திங்கன்னா சார்ஜ் அதிகம் பண்ணுவாங்க. பஸ்ஸுனால் உங்களுடைய டெலிவரி கஸ்டமருடைய சார்ஜ் தான். ட்ரெயினாக தான் நான் ஃப்ரீயாக நானே அனுப்பிச்சி விட்ருவேன். அந்தந்த ஏரியாவில் அவங்களுக்கு நியர்பையில் எங்கே இருக்காங்களோ எடுத்துக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட இருந்து சோனாலி வாங்குறாங்கன்னா அவங்க பயப்படாமல் சோனாலி கோழி வாங்கி வளர்த்தலாம். ஏன்னா இப்போ அசல் கிளாஸ் வளர்த்துற அசல் கிளாஸ் வளர்த்தினா கூட மூக்கு குத்திக்கிற பிரச்சனை அதிகம் இருக்கும். ஆனால் இந்த சோனாலி கோழியில் மூக்கு அந்தளவுக்கு குத்திக்கிற பிரச்சனை இருக்காது. கோழி ஒன்றுக்கு ஒன்று குத்திக்காது. ஒரு 99% சேஃபாக வளர்த்தலாம். ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். வால் நல்லா முடி சைனிங்காக வளரும். நல்லா வால் தூக்கு வாலாக இருக்கும். கொண்டை நல்லா பெரிய கொண்டையை கத்தி கொண்டையாக வரும். அதனால் சோனாலி கோழி நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், முட்டைக்காகவும் நல்லா வளர்த்தலாம். இப்போது இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அசல் கிராஸுக்கு ஆல்ட்ரேஷனாக இப்போ இந்த சோனாலி கோழி டெவலப் ஆகிட்டுருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லாக தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த கோழி வந்து இப்போ புதுசாக தான் என்ட்ரியாக இருக்குது. வெஸ்ட் பெங்கால்லேருந்து வந்துடுது. அசல் கிராஸுக்கு ஆல்ட்ரேஷனாக அசல் கிராஸ் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் ஃபேமஸோ அதுக்கு ஆல்ட்ரேஷனாக இப்போ டெவலப் ஆகிட்டுருக்கு. இன்னும் போக போக 1-2 வருஷத்தில் கண்டிப்பாக அது மாறிடும். சோனாலி கோழி மீட்லேருந்து மீட்டு எக்கு எல்லாமே பார்க்குறதுக்கு நமக்கு மீட்டு வந்து நல்லா சாப்பிட்றது நல்லா சாப்பிட்றது நல்லாயிருக்கு. எக்கு பார்த்திங்கன்னா சிறுவிட முட்டை மாதிரியே நம்ம நாட்டுக்கோழி முட்டை மாதிரியே இருக்கும். முட்டை கிட்டத்தட்ட 10 ரூபாலேருந்து 12 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டிங் ஆகுது. கறியும் பார்த்திங்கன்னா 350 ரூபா சாலிடாக சேல் ஆகுது நம்ம சைடு. நான் வந்து பார்த்திங்கன்னா டே ஓல்டு சிக்கு 1 மந்த்ச்சுக்கு 1 டே சிக்கு 1 மந்த்ச்சுக்கு கொடுத்துட்ருக்கேன். 1 டே சிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரேட்டுக்கு 30 ரூபாலேருந்து 35 ரூபா வரைக்கும், அது வந்து பை பண்ணுற குவான்டிட்டி பொறுத்து நான் கொடுத்துட்ருக்கேன். 1 மந்த் பார்த்தீங்கன்னா 90 ரூபாலேருந்து 100 ரூபா வரைக்கும் கொடுத்துட்ருக்கேன். லார்ஜ் குவான்டினா 90 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கேன். மினிமம் குவான்டினா 100 ரூபாய் கொடுத்துட்ருக்கேன். வித் டெலிவரியோடு கொடுத்துட்ருக்கிறேன். இப்போ ட்ரெயின்னா வந்து ஃப்ரீயாக அனுப்பிட்டு ட்ரெயின்னா எல்லாமே மோஸ்ட்லி ட்ரெயின் ஃப்ரீ தான். ட்ரெயின் வந்து ஃப்ரீ டெலிவரி தான். இதுவே வந்து பஸ்ஸாக இருந்தால் பஸ் பேர் அவங்க கொடுத்து எடுத்துணும். அது என்னவோ நம்ம கனெக்ட் நம்பர் கொடுத்துருவோம், அது அவங்களே பேசிக்கலாம். பேசி நானும் கேட்டு சொல்லிடுவேன். நீங்கள் கண்டக்டர்கிட்ட நீங்கள் கூட பேசிக்கலாம். அவங்களுடைய பேச்சு தரம் அதிகாரதான், நீங்கள் பேசி ரேட்டை குறைச்சி கேட்டு நீங்கள் டெலிவரி கொடுத்துட்டு வாங்கிக்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் இல்லாத ஏரியாவுக்கு மட்டும்தான் நாங்கள் வந்து பஸ்ஸில் அமுச்சு வரோம். மோஸ்ட்லி நான் கஸ்டமர்கிட்ட சொல்லிடுவேன், நீங்கள் ட்ரெயினில் எடுத்தீங்கன்னா ஃப்ரீ டெலிவரி தான் உங்களுக்கு. நீங்கள் இங்கே நியர்பையில் எடுக்கிற வரைக்குமே ஃப்ரீயாக வந்துடும். பஸ்ஸில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் பேர் அதிகமாக வரும். 350 ரூபா 400 ரூபா பஸ் கேட்பாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க பஸ்லேயே ட்ரெயின்லேயே எடுத்துக்கிறாங்க. உங்ககிட்ட வந்து சிக்ஸு வாங்குறாங்கன்னு வச்சுக்கலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு. ஸோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாகவே இது வந்து லாபகரமாக இருக்குமா? அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ லாபம் வந்து இதில் கிடைக்கும்? இல்லை இது தொழில் வந்து லாபகரமான தொழில் தான். லாபம்னு பார்த்திங்கன்னா அவங்க எடுக்கிற குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் லாபம் கிடைக்கும். இப்போது ஒருத்தங்க மினிமம் குவான்டிட்டி இப்போ முட்டைக்காக வாங்குறாங்க அப்படின்னா மினிமம் ஒரு 300 பொட்டக்கோழி எடுக்கிறாங்க அப்படின்னா 300-500 கோழி பொட்டக்கோழி எடுக்கிறாங்கன்னா இப்போ 300 கோழி எடுத்தால் கூட பொட்டக்கோழியாக கேட்டாலும் ஃபீமேலாகவே கொடுப்பேன் நான். ஃபீமேலாக வேணால் ஃபீமேலு, மெயில் வேணால் மெயில், அது நம்ம அதுக்கேற்ற மாதிரி நான் பிரித்தும் கொடுப்பேன். இல்லை மிக்சிங்காக கேட்டாலும் மிக்சியாக கொடுப்பேன். இப்போது ஒரு முட்டைக்காக ஒரு 300 கோழி வாங்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு 300 கோழிங்கிறது ஒரு 350 கோழி வாங்கிட்டாங்கன்னா ஒரு 50 கோழி டேமேஜ் கணக்கோ இல்லை வீக்ஸ் கணக்கோ அவங்க அதை கோழி ஆகும்போது அந்த 50 கோழி வந்து ஒரு வீக்ஸ் கணக்காகவோ இல்லை அது வளர்ந்த போது கண்டிப்பாக வந்து எல்லா கோழியும் நமக்கு தரமாக வளரும்னு சொல்ல முடியாது. ஒரு 50 கோழியில் ஒரு 30 ஒரு 50 கோழி கழிச்சிட்டா கூட மீதி சாலையில் 300 பட்டக்கோழி இருக்கும். அந்த 300 பட்டக்கோழிலேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இந்த கோழி வந்து ஒரு 60% முட்டை கிடைக்கும். 60%-70% நம்ம மினிமம் வச்சுட்டா கூட
ஒரு நாளைக்கு 170 to 180 முட்டை கிடைக்கும் சாலிடாக. இந்த 180 முட்டையே வந்து நம்ம ஒரு முட்டை 10 to 12 ரூபாய்க்கு, ஏன்னா இப்போ இன்றைக்கி ரேட்டுக்கு நம்ம பிராணி கோழி முட்டையே 6 to 7 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. சென்னை சைடெலாம் போனால் 7 ரூபா முட்டை ஆயிடுச்சு. இங்கே நாமக்கல் சைடாக முட்டை ரேட்டு 6 ரூபா போயிட்டுருக்கு. அப்படின்னா நாட்டுக்கோழி முட்டையெல்லாம் 10 to 15 ரூபா வரைக்கும் நம்ம மார்க்கெட்டிங் பண்ணலாம். அப்போ 10 ரூபாய்க்கு வச்சிட்டா கூட ஒரு 180 முட்டைங்கும் போது 1800 ரூபா வரும். நமக்கு தீவனம்னு பார்த்தோன்னா ஒரு கோழி வந்து 90 கிராம் சாப்பிடும். 90 to 95 கிராம், அதிகபட்சம் 100 கிராம், சேவல்லாம் 100 கிராம் சாப்பிடும். பட்டை கோழி பார்த்தீங்கன்னா 90 கிராம் சாப்பிடும். ஆமாம், அவ்வளோதான் கம்மியாக தான் எடுத்துங்க. ஏன்னா இது கோழி வெயிட்டே கம்மி தான். ஒரு ஒரு பட்டை கோழி பார்த்தீங்கன்னா 100 to 110 கிராமு, சேவல் வந்து 140 கிராம், 100 to 400 இருக்கும். அப்படிங்கும்போது வந்து நமக்கு ஃபீடு காஸ்ட்டு கம்மியாக தான் இருக்கும். அப்படிங்க நமக்கு லாபகரமான தொழில் தான் ஃபீடு. நம்ம 1800 ரூபா நமக்கு ஒரு நாளைக்கு இந்த முட்டையிலேருந்து நம்ம ஒரு 10 ரூபா ரேஞ்சில் நம்ம சேல் பண்ணால் கூட 1800 ரூபா நமக்கு வந்தாலும் அதில் ஃபீடு செலவுன்னு பார்த்தோன்னா ஒரு 1000 ரூபா செலவாகும். மீது 800 ரூபா நமக்கு லாபம் தான். அப்படிங்கும்போது நம்ம ஒரு மாதத்துக்கு நம்ம கணக்கு பார்த்தோம்னா கண்டிப்பாக ஒரு 30,000 வரைக்கும் நமக்கு லாபம் எதிர்பார்க்கலாம். மற்ற மெடிசனு லேபர் சார்ஜ் அதுன்னு பார்த்தாலும் ஒரு 25,000 to 30,000 வரைக்கும் நம்ம லாபம் எதிர்பார்க்கலாம். ஸோ வீடியோ பார்க்குற நண்பர்களை வந்து உங்களுக்கு சோனாலி கோழி வேணுனாலும் இவங்களை காண்டாக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய கோழிகள் வந்து இவங்கக்கிட்ட சிக்ஸாக வாங்கிக்கலாம், 1 day சிக்ஸாகவும் வாங்கிக்கலாம், ப்ளஸ் நீங்கள் 30 நாள் கோழி கொஞ்சமாகவும் வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த விதமான டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லையும் கேட்கலாம். அவரோட நம்பர் வந்து நாங்கள் டிஸ்பிளேயில் போட்டிருக்கோம், அதுலேயும் பார்த்து காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா எந்த விதமான டவுட்ஸு ப்ளஸ் உங்களுக்கு சிக்ஸ் டெலிவரி பண்ணுறது எல்லாருமே அவங்க வந்து காண்டாக்டில் சொல்லுவாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கால் பண்ணும் போது நான் ஒருவேளை கால் எடுக்கலனாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் வேறு ஏதாவது வேலை விஷயமா கூட இருக்கலாம், அதனால் ஃபோன் அட்டன் முடியாத போனாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். ஒருவேளை கால் பண்ணி நான் கால் பண்ணியிருந்தாலும் நான் திருப்பி கூப்பிடுவேன் ஃப்ரீ ஆகிட்டு. மோஸ்ட்லி நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் ஃபோன் எடுக்கலைன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணிடுவேன். சரி, ஓகே, நன்றி. நன்றி, வணக்கம்.